ஜோசப் விஜய் அவர்களுடைய கட்சி முறையாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதே போல அவங்க மாநாடு நடத்த போறாங்க. அவங்களுக்கு பல்வேறு விதமான இடையூறுகளை திமுக அரசாங்கம் செய்யும். விஜயகாந்த் கட்சி ஆரம்பிச்ச போது திமுக இல்லையா மண்டபத்தையே இடிச்சாங்கல்ல விஜயகாந்த் கட்சிக்கு. எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்ச போது உலக சுற்று வாலிபன் படமே ஓட்ட முடியல. புரியுதுங்களா? யார் கட்சி ஆரம்பிச்சாலும் திமுக கார ஒத்துக்க மாட்டான். எம்ஜிஆர் அவர் அரசியல் வானுக்கு வருகிற பொழுது அவர் எங்கேயோ மூக்கா முத்துவ போட்டியா கொண்டு வந்து எம்ஜிஆர் முடிச்சு கட்டணும்னு நினைச்சாங்க. அண்ணன் வைகோ அவர்கள் எழுச்சி பெற்ற பொழுது மூக்கா ஸ்டாலினுக்கு போட்டியாக வந்து விடுவாருன்னு அவரை முடிச்சு கட்டினாங்க. புரியுதுங்களா? ரஜினிகாந்த் வந்துட்டாருன்னா அவருக்கு எதிராக பிரச்சாரம், விஜயகாந்த் வந்துட்டா அவருக்கு எதிராக பிரச்சாரம். இதையெல்லாம் ஜோசப் விஜய் துணிச்சலா எதிர்கொள்ளணும். பயந்து கூடாது, திமுக காரங்களுக்கு பயந்துக்காதீங்க. இந்த ஆட்சி திமுக மட்டுமல்ல அதிமுகவும் உங்களை எதிர்க்கும். நீங்க வாங்க விஜய், வெற்றி கொடி நாட்டுங்க. ஆனா நீங்களும் விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்லாம இருக்கீங்க பாத்தீங்களா? எங்க மக்களை, எங்க இளைஞர்களை, எங்க ஆள் பூரா சினிமா போக முடியல. புரியுதுங்களா? தங்களுடைய ஹீரோக்களை திரையில பாக்குறவன், நீங்க விஜய்னு பேர் வச்சுட்டு இருக்கிறதுனால உங்களை எல்லாருமே அவங்க வீட்டுல ஒருத்தரா ஏத்துக்கிறாங்க. நீங்க ஜோசப் விஜய், நான் கிறிஸ்துமஸுக்கு பக்ரீத்துக்கு எல்லாம் வாழ்த்து சொல்லுவேன், ஆனா விநாயக சதுர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டானா? நீங்க திமுக உடைய இன்னொரு டீமா தான் வர்றீங்க இல்லையா? அதனால இந்த விஷயத்தெல்லாம் திருத்திங்க. இந்தியா ஒன்றியம்னு சொல்றது இதெல்லாம் எங்களுடைய விமர்சனம். அவர் கொடியை நாங்க வரவேற்கிறோம், நல்ல கொடி. பிள்ளையார் சதுர்த்தியிலயா ரெண்டு யானை இருக்குது, வாகை பூ தமிழருடைய பழந்தமிழர் சின்னம் இருக்குது, மஞ்சள் குங்கும கலரு, இதெல்லாம் நல்ல விஷயம். அம்மா அப்பா கூப்பிட்டுருக்கிறாரு. அதே மாதிரி அவருடைய ரசிகர்களுக்கும் அவருடைய கட்சிக்காரங்களுக்கும் அதெல்லாம் சொல்லி நல்லபடியா அந்த போதைப் பொருளுக்கு எதிராக இந்த திராவிட மாடல் லஞ்ச ஊழல் பாருங்க, எங்கேயுமே திராவிடன்னு பேர் வைக்கல. தமிழக வெற்றி கழகம் இல்லையா? திராவிட வெற்றி கழகம் அல்ல, அத்தான் அவனுக்கு வைத்திருச்சு. விடமாட்டான், தைரியமா நில்லுங்க. எத்தனை கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லுங்க, நீதிமன்றத்துக்கு போங்க, போராட்டம் நடத்துங்க, லட்சக்கணக்கான ரசிகர்களை கூப்பிட்டுங்க. சும்மா செல்பி எடுத்து எங்களை பயப்படுத்தாதீங்க. நீங்க லட்சக்கணக்கான மக்களை விழுப்புரத்துல கூட்டி செல்பி எடுத்து ஐயா ஸ்டாலினுக்கு அனுப்புங்க, அப்பதான் மாநாடு நடத்த முடியும். இல்லைன்னா முடியாது. மாநாடு அவர் வெற்றிகரமா அங்க நடத்த வேண்டும், அவர் அரசியலுக்கு வர வேண்டும், நிறைய மக்களுக்கு நல்வழி காட்ட வேண்டும். அவர் தப்பு பண்ண விமர்சனம், இந்த மகாவிஷ்ணுவி மீது போட்டிருக்கின்ற பொய் வழக்கு திட்டமிட்டு அச்சுறுத்துவது, மிரட்டுவது. மகாவிஷ்ணு எங்களுக்கு இப்பதான் அறிமுகம், இதை பார்த்துதான் எங்களுக்கே தெரியும் இப்படி ஒரு ஆக்டர் இருக்காருன்னு. அவர் பேசுனதை நான் பார்த்தேன், எந்த விதமான தப்பும் பேசல. முக ஸ்டாலின் இதிலே தலையிட வேண்டும். இந்த விஷயத்திலே அவர் மீது அடக்குமுறை, இந்த மகாவிஷ்ணு மீது அடக்குமுறை. அவரை விமான நிலையத்திலே கைது பண்ணி ஏதோ தீவிரவாதி பிடிக்கிற மாதிரி பிடிச்சு கொண்டு ஜெயில அடைச்சிருக்காங்க. உடனடியாக அவரை விடுதலை செய்ய வேண்டும். அந்த சம்பந்தப்பட்ட ஆசிரியர் வேணும்னு குழப்பம் பண்ணாம பாருங்க, இந்த முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்துக்காக அந்த ஆள் மேல நடவடிக்கை. எதுக்காக வந்து தலைமை ஆசிரியர் இடமாற்றம் பண்ணீங்க? அவங்க என்ன பலிகடாவா? கல்வித்துறை அதிகாரி அவருடைய ஒப்புதலின் பேர்ல தான் நீ பேசுறத கூப்பிட்டுருக்க. இது வந்து வேண்டும் என்றே செய்திருக்கிறார்கள். இதெல்லாம் அரசியல் கட்சி தலைவர், குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், விடுதலை சிறுத்தை, எங்காவது பாமக, அவர் அன்புமணி இது என்னன்னு விசாரிக்கல. அவரு உடனே அங்க வந்து மறுபிறவி பத்தி எல்லாம் நடத்தக்கூடாது. யார் சொன்ன? ரொம்ப தவறு. இப்படி ஒரு நேரடிவ் செட் பண்றாங்க, இதை மாற்றி அமைக்க வேண்டும். மகாவிஷ்ணுவை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும்.